மயிலாடுதுறையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை தேடும் பணியில் 50 பேர் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இந்த சிறுத்தை எந்த காட்டுப்பகுதியிலிருந்து வந்தது? இப்போ இந்த 50 பேரும் என்னென்ன பணிகளில் ஈடுபடுறாங்க? அபிநயா, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தெம்மங்குளம் என்ற பகுதியில் நேற்று நள்ளிரவு சிறுத்தையின் நடமாட்டம் தென்பட்டதாக அப்பகுதி மக்கள் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் அங்கு இருந்த கால் தடங்களை பரிசோதனை செய்து பார்த்ததில் அது சிறுத்தையின் கால் தடம் போன்றிருந்ததை அடுத்து வனத்துறைக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அங்கு இருந்த சிசிடிவி பரிசோதனை எடுத்து பார்த்தபோது அங்கு சிறுத்தை ஒன்று நடமாடுவதையும் அதனை அங்கு உள்ள அப்பகுதியில் உள்ள நாய்களை விரட்டுவதும் தென்பட்டது. இதையடுத்து அங்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதியானது. நள்ளிரவு என்பதால் அதை தேடுதல் பணி என்பது தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இன்று காலை முதல் மேலும் மீண்டும் ஆட்டோ மூலம் ஒளிபெருக்கி கொண்டு அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த சிறுத்தையானது தெம்மங்குளத்துக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றின் அருகில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதி என சொல்ல முடியாது, அது அடர்ந்த மரங்கள் அடர்ந்த பகுதி, அப்பகுதியில் பதுங்கியிருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறையினர் மற்றும் போலீசார் தொடர்ந்து தேடுதல் பணியை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சிறுத்தையானது அப்பகுதியில் ஒரு பன்றி ஒன்றை அடித்து கொன்றுள்ளது. சோ எனவே அது வந்து இந்த பகுதியில் தான் பதுங்கியிருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் வனத்துறையினர், போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் இந்த பகுதியில் தற்போது தேடுதல் வேட்டை நடந்து வருகிறார்கள். இந்த சிறுத்தை இருப்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இப்பகுதியில் கூண்டு வைத்தோ அல்லது மயக்க ஊசி செலுத்தியோ அந்த சிறுத்தையை பிடிக்க முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அபிநயா, சிறுத்தையை பிடிப்பது தொடர்பான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.